மோட்ச கதி அடைவது பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்று சொல்லும் குறிப்புனை கொள்ளையாச்சு, வரும்பதும் நாயகநாதர் மலரை துருவாய் நின்றார். இங்கே பிறந்தவருக்கு மோட்ச கதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். மறந்தவருக்கு மருளி வந்தால் வலுவார் உண்டு. இதை செய்ய மறந்தா யமன் வருவானே, அதை வெல்லுகின்ற வல்லமை ஏது உனக்கு? நான் மறந்தவருக்கு மருளி வந்தால் வலுவார் உண்டு, அங்கே வள்ளுவன் சொல்வான், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்திரு போல கிடந்தான். இதர காக்கும் அறிவு நாற்கில்லை அதிர வருவது உன்ன. இங்கே மருளி வருவான் என்ன செய்வனர்? பிறந்தவருக்கு மோட்ச கதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும், மறந்தவருக்கு மருளி வந்தால் வலுவார் உண்டு. இதை மறந்து செய்ய மறந்து விட்டா யமன் வருவானே, இதை எப்படி தடுப்பனர்? அதுக்கு என்ன உபாயம்? அறந்தலைக்கும் அருமகன் பாதம் போட்டினர். அறந்தலைக்கும் ஆசான் ஞாண்ட பண்டிதன் பேரை சொன்னாலே அறம் தலைக்குன்னா என்ன? உலகத்துல அறம் தலைக்கும் ஆறுமுக பெருமா நாமத்தை சொன்னால் அறம் தலைக்கும். இதயத்துல வன்மனம் இருக்காது, அறம் தலைக்குது. பொறாமை இருக்காது, அறம் தலைக்குது. வஞ்சனை இருக்காது, அறம் தலைக்குது. தயசிந்திய இருக்குது, அறம் தலைக்குது. சாந்தம் இருக்குது, அறம் தலைக்குது. பிறர் மதிக்க கற்றுக்கொண்டும் அறம் தலைக்குது. மனைவி கூட்டத்தை பொறுத்து கொள்வதும் அறம் தலைக்குது. தாய் தந்தைக்கு கடமை செய்கிறோம், அறம் தலைக்குது. தினமும் திருக்குறள் போன்ற நூலை படிக்கிறோம், அறம் தலைக்குது. பெரிய ஒரு தொடர்பு இருக்க இருக்க அறம் அறம் தலைக்கும் அருமகன் பாதம் போற்றி. அறம் தலைக்கும் அருமுக பெருமான் பேரை சொன்னால் அறம் தலைக்கும், அங்கே சாந்தமே இருக்கும். அறம் தலைக்கும் அருமகன் பாதம் போற்றி அர்ச்சனை செய்தால், பூஜை செய்தால், அர்ச்சனை செய்தால் உதவி அகண்டவாசல் புறபதி. அகண்டவாசல் தொடர்ந்து நின்று திருவாடு துறையை பார்க்கல் சூரியனும் சந்திரனும் தோற்றமானார். மலைவாயில் மதிரவியும் அடையும் போது வன்னி ஒளி தீக்காடு மதிய குடிதான். மதிரவி அடையும் போது இவ்வளவு நூல்கள் சொல்லியிருக்கிறார்கள், கண்டுபிடிப்பது யாரு? ஏன்னா அவ்வளவு கிடையாது, ரொம்ப லேவுதான் யார், அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப லேவுதான். சந்திப்பது நந்தி தந்திரி தாளினை, பெரியவர்களை சந்திக்கிறோம், அவர் மானசியமா சந்திக்கிறோம். சந்திக்க சந்திக்க உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வந்துருந்தா, அப்ப பெரியவங்க என்ன செய்வாங்கண்ணா? குளத்திலே கிடக்க மாமை கொலைக்கரை முட்டையிட்டு சொல்வார் கனகதாசர். சந்திக்க அதை சந்திப்பு நந்தி தந்திரிது என்னார் மனசு மனைக்கிறார். குளத்திலே கடக்க மாமை குளக்கரை முட்டையிட்டு குளத்து நீருக்குள்ளிருந்து குறிப்பிட நினைக்கும் போது ஆமை என்ன செய்யும்? முட்டை வைக்கும் போது வெளியே வந்து வைக்கும். குளத்து கிடக்கிற ஆமை வெளியில வெட்டை வெளியில வந்து குளத்துக்கு அப்பால் கரையில வந்து முட்டை வைக்கும். குளத்திலே கடக்க மாமை குளக்கரை முட்டையிட்டு குளத்து நீருக்குள்ளிருந்து குறிப்பிட நினைக்கும் போது களத்திலே புதைத்த முட்டை கருவூர் ஆனார் போல் குளத்திலே நாகநாதர் ஊர்வரிந்து உணர்வ நெஞ்சினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.